திருத்துறைப்பூண்டியில் அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முதலமைச்சர் பழனிசாமி. அப்போது விவசாயிகளுக்கு 1,700 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கியும் டெல்டா மாவட்டங்களை பாதுகாத்ததும் அதிமுக அரசுதான் எனவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தமிழகம் இருண்டு இருந்ததாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மின்வெட்டு வந்துவிடும் எனவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் சூடாவளி சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னாங்க, கொடுத்தாங்க. இப்பொழுது தமிழகத்தில் தொடர்ந்து நம்முடைய மின்சாரத்துறை சிறப்பாக செயல்படுத்தியதன் விளைவு, திறமைமிக்க அரசாங்கம் இருந்ததின் விளைவு, மின்மிகை மாநிலம் தமிழ்நாட்டில் மின்சாரம் திருவள்ளூர் குமுடிப்பூண்டியில் திமுக தலைவர் ஸ்டாலின், குமுடிப்பூண்டி திமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் மற்றும் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் ஆகியோரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது 2011, 2016 ஆகிய தேர்தலில் செல்போன்கள் வழங்குவதாக கூறியது, கேபிள் கட்டணம் ரத்து, வைஃபை வசதி, 10 லட்சம் வீடுகள் கட்டித்தருவதாக கூறிய அதிமுகவின் வாக்குறுதிகள் என்னவாயிற்று என்று கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளையே அதிமுக நிறைவேற்றவில்லை, இந்நிலையில் மேலும் புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2011 ஆம் ஆண்டு தேர்தலை சந்திச்சப்போ, அதேபோல் 2016 ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சப்போ இப்போ சொல்லியிருக்கக்கூடிய உறுதிமொழிகள் மாதிரி அப்பவும் சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ என்ன நிலையில் இருக்குது? அனைவருக்கும் செல்ஃபோன் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய்மார்களை, இளைஞர்களை கேட்குற யாருக்காவது இலவசமாக அதிமுக ஆட்சியில் செல்ஃபோன் கொடுத்துருக்குறாங்களா? யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை. அதே மாதிரி கேபிள் கட்டணத்தை 70 ரூபாய்க்கு குறைப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. குறைச்சிருக்கிறாங்களா? பொது இடங்களில் வைஃபை வசதி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயாவது செஞ்சுருக்கிறாங்களா? 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னாங்க. எவ்வளவு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு? அதிமுக தேர்தல் அறிக்கையை பற்றி பேச திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தார்மீக உரிமை கிடையாது என்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தானே தேர்தல் அறிக்கை விட்டுருக்கோம், நாங்கள் தானே செயல்படுத்த போறோம். அவரை எங்க தேர்தல் அறிக்கை பற்றி சொல்றதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? தார்மீக உரிமை கிடையாது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் எல் முருகன் பழனியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தாராபுரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல் அரவக்குறிச்சியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலையும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 2006 ஆம் ஆண்டு இதே தொகுதியில் விஜயகாந்த் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக கூட்டணியில் இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. 2006 கேப்டன் அவர்களால் வெற்றி பெறப்பட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் 2021 பிரேமலதா விஜயகாந்தாக நான் இன்றைக்கு விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று கூட என்கிட்ட சென்னையில் கேட்டாங்க, ஏன் விருத்தாச்சலம் தொகுதியவே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்ட்டு. எப்போ கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் முதல் வெற்றியை கொடுத்தது விருத்தாச்சலம் தொகுதி. அன்றையிலிருந்தே அது எங்கள் உயிரோடும் உணர்வோடும் எங்கள் இரத்தத்திலும் கலந்த ஒரு தொகுதியாக தான் நாங்கள் எல்லோருமே விருத்தாச்சலம் தொகுதியை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விருத்தாச்சலம் தொகுதி மக்களில் அத்தனை பேர் மனசுலையுமே என்றைக்கும் கேப்டனும் நானும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இருக்குது. ஏன்னா 2006 அந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக
கேப்டன் மக்களுக்கு வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களையும் இங்க செஞ்சிருக்கார். அதிமுக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் குஷ்பு ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக கட்சியினருடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக தேர்தலில் முதன் முறையாக களமிறங்கும் குஷ்பு ஆயிரம் விளக்கு தொகுதியில் திமுகவின் எழிலனை எதிர்த்து போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு அதிமுக கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெல்லும் என்றும் குஷ்பு நம்பிக்கை தெரிவித்தார். 1.3 பில்லியன் மக்கள் வந்து வாக்களிக்கும் போது உலகத்திலேயே த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக வரும்போது 303 எம்பிஸ்களோட சிங்கிள் ஹேண்டட ஜெயிச்சுட்டு வரும்போது அதுல சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலையா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னா இது எதிர்கட்சியோட சொல்ற ஒரு ஃபேக் ப்ரோபகண்டா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலும் 2 பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா பாதிப்புக்குள்ளான பள்ளிகளின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த 58 மாணவிகள், 6 ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா பரிசோதனை செய்து வந்த நிலையில் பட்டுக்கோட்டை, ஆலத்தூர் ஆகிய பள்ளிகளில் தலா 1 ஆசிரியருக்கும் தஞ்சையில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த 7 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 3 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. தனுஷ்கோடி கடற்பகுதியில் 251 ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகளை வனத்துறை அதிகாரிகள் கடலில் விட்டனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டையிடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து தற்போது வரை 100 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பொறிப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பொறிப்பகத்தில் முட்டைகளில் இருந்து வெளிவந்த 251 ஆமை குஞ்சுகள் இன்று காலை கடலில் விடப்பட்டன. கடற்கரை மணலில் விடப்பட்ட ஆமை குஞ்சுகள் அனைத்தும் சிறிது நேரத்தில் மெதுவாக ஊர்ந்தபடி சென்று தனுஷ்கோடி கடல் நீரில் நீந்தி ஆழமான பகுதியை நோக்கி சென்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொள்ளங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவில் மீனபரணி தூக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பச்சிளம் குழந்தைகளின் தூக்க நேர்ச்சை இன்று காலை 6 முதல் துவங்கி நடந்து வருகிறது. கடந்த 9 கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அனைவரும் ஒற்றுமையா இருக்கும். எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம். தெரியாது, நிஜமாலே தெரியாது. எல்லாரும் எல்லா இடமும் புது. நீ சொல்றது புரியல. கேளுங்க, பத்திலே கேளுங்க. எல்லாரும் சரிசமமானவங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, அதான் படிச்சுங்களே. எல்லாம் நல்லதுக்கு தெரியலங்க. எங்க போனாலுமே நம்ம இதுதான். எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி.
எல்லா போர்ஷனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா எல்லாமே வந்து நம்ம ஊர் தான் எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 21,289 ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க சரித்திர பதிவேடு ரவுடிகளை கண்டறிந்து அவர்களை கைது செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் பிடியானை குற்றவாளிகள் 14,343 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 732 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நேற்று வரை 1,635 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் 9,104 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 9,095 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் பிரச்சினைக்குரிய மற்றும் பாதிக்கக்கூடிய 3,261 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவேற்காட்டில் வாக்கு செலுத்த பணம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி ராட்சத பலூனை பறக்கவிட்டு தேர்தல் அலுவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள பாகல்பட்டி கிராமம் செங்கானூரில் பகுதியில் கூலி தொழிலாளியின் 14 வயது மகளை அதே பகுதியைச் சேர்ந்த 23 வயதான முருகன் என்பவர் திருமணம் செய்து கொண்டு சேலம் மாநகர் சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை கடத்தி திருமணம் செய்த குற்றத்திற்காக முருகன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருமணம் செய்து கொண்டு காவல் நிலையத்திலேயே தஞ்சமடைந்ததால் போலீசாரின் கைது நடவடிக்கை எளிதாக முடிந்தது. மேட்டூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையினருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணன் வாக்குப்பதிவின்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளித்தார். வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானால் அதனை எப்படி கையாள்வது, வாக்காளர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக உதவியாளர்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வாக்காளர்களுக்கு உணர்த்தும் விதமாக மயிலாடுதுறையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் தொடங்கிய மாரத்தான் போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 கல்லூரிகளில் பயிலும் சுமார் 150 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருமொழி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி வரதராஜன் தலைமையில் சோதனை நடைபெற்றது. அப்போது காரைக்குடியிலிருந்து தொண்டியை நோக்கி வந்த வாகனத்தை மறித்து சோதனையிட்டபோது வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் குமரகுரு பாண்டியன் எந்தவொரு முறையான ஆவணங்கள் இன்றி 58,550 ரூபாய் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதை திருவாடானை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் நடத்தப்பட்ட வாகன சோதனைகளில் 60 பேரிடம் 58,65,000 ரூபாய் பணம், 1,64,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் சென்றதாக பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றில் உரிய ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதன் அடிப்படையில் 46 பேரிடம் 45,67,000 ரூபாய் ரொக்கமும் 6 பேரிடம் பொருட்களும் விடுவிக்கப்பட்டுள்ளன. உரிமை கோரப்படாத 14 பேரின் ரொக்கம் 12,98,000 ரூபாய் கருவூலங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் 103 நகராட்சி ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள்.
இவர்களுக்கு மாதந்தோறும் முறையாக ஊதியம் வருவதில்லை என்றும் பிப்ரவரி மாதத்திற்கான ஊதியம் இதுநாள் வரை கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி நபர் ஒன்றுக்கு 410 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை கணக்கின்படி பெருகி வரும் குப்பைகளை அகற்ற போதிய துப்புரவு பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தின் உட்புறத்தில் அமர்ந்து பணி செய்ய மறுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு வரைபட காட்சி மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் திறந்து வைத்தார். மாதிரி வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிப்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்த பெண்கள் தேர்தல் ராக்கியை மாவட்ட ஆட்சியருக்கு அணிவித்தனர். அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாட்டு வண்டியில் சென்று தவறாமல் வாக்களிக்க வருமாறு வாக்காளர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கினார். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் உள்ள வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பறை, கும்மிப்பாட்டு, சிலம்பாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வரும் மாணவி ஒருவருக்கு இளைஞர் ஒருவர் மறைவான இடத்தில் வைத்து தாலி கட்டி அதை சமூக வலைதளங்களில் பரவவிட்டிருக்கும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவியுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் அந்த சிறுமிக்கு தாலி கட்டுகிறார். அந்த படக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கான தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் 200 முதல் 300 வரை உயர்ந்து கொண்டே வருவதாகவும் இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள சித்தாண்டீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்தார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ராமுத்தேவர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர் ஒருவர் எம்ஜிஆர் வேடமணிந்து நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் வனத்துறை அமைச்சருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இன்று திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறப்போவதால் தங்கள் அமைச்சரவையில் யாரையும் சேர்த்துக் கொள்ள தேவையில்லை என்றார். மேலும் வருமான வரித்துறையினர் சோதனை குறித்த கேள்விக்கு வருமான வரித்துறை சோதனை என்பது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பவர்களை பழிவாங்குவதற்காக நடத்தப்படுவது என்றும் தன் மீதும் 5 முறை இது நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். பாஜகவுக்கு எதிராக இருக்கும் அரசியல் கட்சிகளின் மீது ரேடு விடுவது ஒரு வாடிக்கையான விஷயம். அனுபவ ரீதியாக சொல்கிறேன், இந்திய அளவிலே 5 முறை என் மீது ரேடு விட்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் அவர்களுடைய சர்வாதிகார போக்குக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது அவர்கள் அடக்குமுறையை கையாண்டு அவர்களை அடக்குவதற்காக எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி. ஆனால் ஜனநாயக ரீதியாக அவர்களால் வெற்றி பெற முடியாது. தேர்தலிலே தமிழகத்திலே பாஜக ஒரு புறக்கணிக்கப்பட்ட கட்சியாகத்தான் என்றும் இருக்கும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முருகன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதையடுத்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அமைச்சரவையில் பாரதிய ஜனதா இடம்பெறுவது குறித்து மத்திய தலைமையே முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லேனா விளக்கில் தனியாருக்கு சொந்தமான பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளது.
மாணவ மாணவிகளை கீழ்ச்சீவல் பட்டியிலிருந்து ஏற்றிக்கொண்டு கல்லூரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. மலைக்குடிப்பட்டி என்ற இடத்தில் பேருந்து ஓட்டுநர் மாரிமுத்துவிற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனால் பேருந்து சாலையோரம் உள்ள டீ கடைக்குள் மோதி நின்றது. இதில் இரண்டு மாணவிகள் காயமடைந்தனர். பேருந்தில் இருந்த 50 மேற்பட்ட மாணவ மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருமயம் காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்த 2 மாணவிகளை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இடையான்குளம் மற்றும் மயிலி கிராமங்களுக்கு இடையே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் கால்வாய் பிரச்சினையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி மயிலி கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என பெயரெடுத்த நெல்லை மாநகர கூடுதல் துணை ஆணையர் வெள்ளத்துறையை சென்னைக்கு மாற்றி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அவருடைய மனைவி ராணி ரஞ்சிதம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அங்கு போட்டியிடுவதால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 35,000 அதிகமானோருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய அளவில் ஏற்பட்டுள்ள இந்த 2வது கொரோனா அலை தொற்றால் பாதிக்கப்பட்டோரில் மொத்த எண்ணிக்கையில் 70% பேர் தமிழகம் உள்பட 5 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஜெயக்குமார் ரிக்ஷா மூலம் சென்று தொகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் தான் 7வது முறையாக போட்டியிடுவதாகவும் மக்களின் நல்லாசையுடன் தான் வெற்றி பெறுவேன் எனவும் கூறினார். மேலும் ராயபுரம் தொகுதியில் குடிசைகள் ஒழிக்கப்பட்டு அடுக்குமாடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை தாங்கள் காப்பி அடிக்கவில்லை என்றும் மக்களை சந்திக்காத படிக்காத திமுகவுக்குத்தான் இந்த எண்ணங்கள் வரும் என கூறினார்.